ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோசான்ற விலங்க பத்தி சொல்ல போறேன். ஃபோசான்ற விலங்கு உருவத்துல பூனைகளை போல இருந்தாலும் கீரி பிள்ளைகளோட பெரும்பாலான குணங்கள் இதுக்கும் இருக்கு. பெரிய காதுகள், பெரிய கண்கள், பன்றிகள் போல மூக்கு, நீளமான உடம்பு, நீளமான வால், இதெல்லாம் ஃபோசாவுக்கான அடையாளங்கள். ஃபோசா உயிரினம் மடகாஸ்கர்ல உள்ள மலைக்காடுகளில் மட்டும்தான் காணப்படுது. மடகாஸ்கர்ல வாழும் லெமோர்கள் தான் பெரும்பாலும் ஃபோசாவின் உணவு. லெமோர்களை தவிர தவளைகள், பறவைகள், பல்லி மற்றும் மீன்களை ஃபோசா சாப்பிடும். என்ன டிஃப்ரெண்டா இருந்ததா? மந்தத்தீன்ற விலங்க பத்தி சொல்ல போறேன். கேக்கிறதுக்கு நீங்க ரெடி தானே? இந்த விலங்கு வந்து பாலூட்டி வகையை சார்ந்தது. இதுல ரெண்டு விரல் உள்ள மந்தத்தி, மூன்று விரல் உள்ள மந்தத்தின்னு ரெண்டு வகை இருக்கு. மந்தத்திகள் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள அடர்ந்த வெப்பமண்டல மலைக்காடுகளில் மற்றும் துணை வெப்பமண்டல மலைக்காடுகளில் அதிகமாக காணப்படுது. மந்தத்தி தனிமையில் வாழ்கிற விலங்கு. இது ஒரு தாவர உண்ணி. வெவ்வேறு விதமான இலைகள் பழங்களை தான் சாப்பிடும். பொதுவாக மந்தத்தி 2 முதல் 2.5 அடி நீளமும் 8 முதல் 17 பவுண்ட் இடையும் இருக்கும். இதோட உடம்பு முழுக்க பழுப்பு மற்றும் சாம்பல் நிற அடர்த்தியான முடிகளால் மூடப்பட்டிருக்கும். இந்த அடர்ந்த முடியில பாசிகள், அந்து பூச்சிகள் மற்றும் சில ஒற்றுன்றி பூச்சிகளும் வாழும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மந்தத்தை பத்தி மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே, பாய். Bom, bom, Bommi. Bommi and friends. குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.